ஹலோ கைஸ், இன்னைக்கு மினி வ்ளாக்ல மார்னிங் எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்துச்சு, ஒரு 1/2 kg சாக்கோநட்ஸ் ஃபிளேவர். இது ஃபினிஷ் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்குள்ள அம்மா சூப்பரா லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. என்னோட ஃபேவரட்டான ரசம் அண்ட் எல்லோ பம்ப்கின் தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ பனி சீசன்றதுனால ஸ்கின் வந்து வறண்ட பாலைவனம் மாதிரி ஆயிடுது. எந்த பாடி லோஷன் அப்ளை பண்ணாலும் ஆயிலியா இருக்கிறதுனால சுத்தமா பிடிக்க மாட்டேது. அப்போ சர்ச் பண்ணும்போதான் இந்த வேஸ்லினோட பாடி லோஷன் பார்த்தேன். இது ரொம்பவே லைட் வெயிட்டா வாட்டரியா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து ஆயிலியாவோ இல்ல ஸ்டிக்கியாவோ ஃபீல் ஆகல. இதுல பவர் ஆஃப் விட்டமின் B3 இருக்கு ஃபார் 10x ஸ்கின் பேரியர் ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லாம இதுல யூனிக் அக்வாரிச் ஃபார்முலா இருக்கிறதுனால நான் ஸ்டிக்கியா இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்கின்ல குயிக்கா அப்சர்வ் ஆயிக்கும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண பாடி லோஷன் எல்லாமே அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ஆயிலியா ஃபீல் ஆகும், பட் இதுல வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகல. நீங்களும் இந்த பாடி லோஷன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்ட் டேக் பண்ண வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அப்படியே ஈவினிங் போல குக்கீஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு, சரி நாட் சக்கரை போட்டு சாக்கோ சிப் குக்கீஸ் தான் பண்ணிருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பை.